யார் வீட்லயோ யார் வீட்லயோ சவுண்ட் இருக்கு. வாங்க மேடம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நம்முடைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் பகுதியில நாம பார்க்க போறது கனவுகள் கலந்துரையாடல். கனவுகள் என்னென்ன, நமக்கு ஏற்படும் அனுபவங்களை நாம இன்றைக்கு ஒருத்தரோட சொந்த அனுபவங்களை நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி கலந்துரையாடல் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஐடியால தான் இந்த செஷன் வச்சேன். பிறகு நம்ம அதனோட ரியல் இன்டர்பிரேஷன் என்ன, சைக்கலாஜிக்கலா என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற என்ன லெவல்ல இருக்கு, ரியலா கனவு என்ன என்ன நடக்குது. நிறைய மித்து இருக்கு, இது நடந்தா அது வரும், அது நடந்தா இது வரும் அப்படின்ற மாதிரிலாம் கனவுகள் நம்ம நிறைய போட்டு மனசை குழப்பி வச்சிருக்கோம். நிறைய பேருக்கு அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி மைண்ட் ஹைஜாக் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் கனவுகளோட வச்சிருக்கணும். ஸோ இந்த ஸ்லீப் விஷன் இது என்ன பண்ணுது, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும் இப்படின்னு பாரதியார் சொல்லிட்டார். ஆனா நாம இதை பத்தி பேச போறதில்லை, அந்த கனவு இல்லை. நாம பேச போற கனவு இரவுல நாம காண்கிற கனவுகள். தூக்கத்துல நாம என்ன பண்றோம், என்னெல்லாம் நடக்குது நமக்கு தூங்குறப்ப, அந்த மாதிரி விஷயங்களை நாம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கனவு பத்தி நம்ம பேசணும். இந்த கனவுன்றது வந்து ட்ரகாமஸ் என்ற ஒரு ஜெர்மன் வார்த்தையில இருந்தான் வந்திருக்கு. கனவுக்கு ஓல்டு இங்கிலீஷ்ல மீனிங் பாத்தீங்கன்னா ஜாய், பழைய இங்கிலீஷ் டிக்ஷனரியில ஜாய் அப்படின்னு இருந்திருக்கு கனவுக்கு. ஒவ்வொரு நாளும் நாம பல பேர் கனவு காண்றோம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு நான் கனவே வர்றதில்ல சார்னு சொல்லியிருக்காங்க. நான் நிறைய பேர் நான் எப்போ எனக்கு யார் ஃப்ரெண்ட் ஆனாலும் மேக்சிமம் நான் முதல்ல பல கேள்விகள் கேட்பேன். எல்லாமே சம்மந்தப்பட்ட சைக்கலாஜிக்கல் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி மனசு சம்மந்தப்பட்ட மைண்ட் என்ன, கனவு என்னென்ன, இன்ட்யூஷன் என்னென்ன, இந்த மாதிரி கேள்விகள் நான் எல்லார்கிட்டையும் கேட்பேன். அப்படி கேட்டதுல கனவு பத்தி கேட்டதுல ஒரு சிலர் ஸ்பெசிபிக்கா லேடிஸ் சொல்லியிருக்காங்க, சார் எனக்கு கனவு வராது சார் அப்படின்ட்டு. எனக்கு அது பெரிய ஆச்சரியம். அது கூட இருக்குமா, கனவு வராத ஸ்லீப் இருக்குமா அப்படின்றது பெரிய ஆச்சரியம். இருக்கலாம், பட் தெரியல. பட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு கனவு வராது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் கனவுகளை பத்தி பேசியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நான் கனவுகளை பத்தி, எழுதியும் ரெக்கார்ட் பண்ணியும் வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் ரியாலிட்டியா நம்ம டிஸ்கஷன் மாதிரி வச்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்றது தோணுச்சு, திடீர்னு தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு ஸ்பீக்கர் யாரும் இல்லை ஸ்பெசிஃபிக்கா, இது ஒரு டிஸ்கஷன் பண்ணணும்ன்ற ஐடியா இருந்ததுனால இந்த சப்ஜெக்டை நாம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ கனவுகள் பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தரா ஷேர் பண்ணுங்க. அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, கனவு என்ன என்னன்றதை நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நாம எந்த மாதிரி கனவுலாம் கண்டிருக்கோம், நம்ம தூக்குறப்ப நம்ம நிறைய சின்ன வயசுல இருந்து கனவு கண்டிருப்போம், இன்னைக்கு வரைக்கும் கனவு கண்டிருப்போம். எனக்கு ஒரு ஒரு டீச்சர் சொன்னாங்க, ஆக்சுவலா அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது சார், நான் கோயிலுக்கு எல்லாம் போக மாட்டேன், ஒரு நாள் எனக்கு கோயிலுக்கு போற மாதிரி கனவு வந்தது அப்படின்னாங்க. கோயிலுக்கு போற மாதிரி கனவு வந்தது, சம்பந்தமே இல்லை சார் எனக்கு, எனக்கு எப்படி சம்பந்தமே இல்லாத கனவு வந்ததுன்னு என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, நான் எனக்கும் கோயிலுக்கும் கனெக்ஷன் கிடையாது, நான் சாமி கும்பிட மாட்டேன், கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் பெரும்பாலும் நான் வந்து ஒரு தனிப்பட்ட நிலையில தான் இருக்கேன், ஆனா நான் கோயிலுக்கு போற மாதிரி அதுவும் எங்க அம்மா கூட போகிற மாதிரி ஒரு நினைவு வந்தது அப்படின்னு கேட்டாங்க. எங்கேயோ சரி, தேர் ஆர் மெசேஜஸ் அங்க நிறைய உள்ள இருக்கு நமக்கு, அந்த மெசேஜ் நம்மளை கனெக்ட் பண்ணுது, அந்த கனெக்ட் பண்றப்பதான் ஏதோ ஒரு கடவுள் நமக்கு இன்ட்ரெஸ்ட்.
சோ இந்த மாதிரி பல கனவுகள் எனக்கு எனக்கு அடிக்கடி பாத்தீங்கன்னா அப்படியே பறக்குற மாதிரி கனவு நான் காலையில பாத்தீங்கன்னா காலையில கனவுகள் வந்து நிறைய வந்துட்டு எனக்கு நாலஞ்சு கனவு வரும் ஒரு நாளைக்கு சில நேரத்துல ரெண்டு கனவு வரும் சில நேரத்துல சில கனவுகள் வந்து நம்ம பாடியோட கனெக்ட் பண்ணி வரும் பறக்குற மாதிரி கனவு ரெகுலரா நிறைய விஷயங்கள் நான் கனவு கண்டதுல பாத்தீங்கன்னா அப்படியே லேசா திடீர்னு நடந்து போவேன் அப்படியே நினைச்சேன்னா பறந்து போவேன் இந்த மாதிரி கனவு வந்திருக்கு இது இந்த மாதிரி கனவு வந்து பலரோட டிஸ்கஸ் பண்ணும் போது பலருக்கும் வந்திருக்கு அப்படின்ற ஒரு சொல்லியிருக்காங்க சோ இது என்ன கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்கும் வருதா என்ன மாதிரி கனவுலாம் நமக்கு வருது அப்படின்றது பிளாக் அண்ட் ஒயிட்ல வருதா வண்ண கனவா வருதா இது நல்ல கேள்விதான் பிளாக் அண்ட் ஒயிட்டும் வந்திருக்கு பெரும்பாலும் வண்ண கனவு தான் நினைவில் இருக்கிற கனவுகள் எல்லாமே வண்ண கனவுகள் தான் இப்போ பார்வை இல்லாதவங்களுக்கு கனவுகள் எப்படி வருதுன்னா ஆடியோவை தான் வருதுன்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஆராய்ச்சியில சொன்ன விஷயங்கள் பட் நமக்கு ஒவ்வொருத்தரோட அனுபவத்தையும் நாம டிஸ்கஸ் பண்ணணும் ஷேர் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் பங்கு பண்ணணும்ன்ற ஐடியா தான் இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பம் நிகழ்ச்சியில நாம கலந்து எல்லாரும் கலந்து கொண்டதுக்கு நன்றி திரு ஞானசேகர் சார் உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் வெள்ளூர் வேந்தர் விஸ்வநாதர் நிகழ்ச்சியில மாபா பாண்டியராஜன் கலந்துறாங்க அது முடிச்சிட்டு அது கொஞ்சம் நேரம் கலந்து நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொன்னோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன வருது நம்ம என்ன ரியாலிட்டி அப்படின்றது நம்ம பார்க்கலாம் பட் விதவிதமான கனவுகள் வருது நம்ம சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி கனவுகள் வருது வந்திருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் யாருன்னா ஒருத்தர் பேசுங்க அதில் சார் நீங்க ஆன்சர் சார் நீங்க கூட ஆரம்பிக்கலாம் நீங்க கனவுகள் நன்றி நன்றி முதல்ல என்ன பேசுறீங்க நான் இல்ல கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன் கனவுகளை பத்தி பேசும்போது நான் அடிக்கடி கனவு வர்றது இல்லைங்க எனக்கு என்னன்னு தெரியல படுத்தவொடனே நல்லா தூங்கிடுவேன் அது ஒரு காரணம் வந்து இந்த மூச்சு பயிற்சியும் யோகாவும் அந்த ஒரு இது கொடுக்குது வரத்தை கொடுக்குது நமக்கு நான் படுத்து அஞ்சு நிமிஷம் தூங்கணும்னு நினைச்சா தூங்கிடுவேன் ஸோ அந்த ஒரு இது வந்து வளர்த்துக்கிட்டேன் நான் அதனால வாட் எவர் நான் தூங்குற நேரம் வந்து நல்லாவே நிறைவான தூக்கமா தான் இருக்கு அதுல வந்து கனவுகள் சொன்னா கனவு கண்டிருக்கிறோம் தெரியுது மறுநாள் காலையில எனக்கு நினைவு இல்லாத கனவுல தான் வந்திருக்குது அது வந்து நண்பரோட கேட்டா அது கலர்ல வந்துதா இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துதா நிகழ்வுகளே ஞாபகம் அது கலரா பிளாக் அண்ட் ஒயிட்டான் பாக்குறது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் தான் இல்ல அதுக்காக நான் எனக்கு வரலன்னா எல்லாருக்கும் வரல நான் சொல்ல வரல எனக்கு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிக்கிறேன் நான் அதனால எனக்கு வந்து இந்த கனவு தான் கண்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் என்னால நினைவு சொல்லி நினைவோட சொல்ல முடியலைங்க அதுதான் உண்மை சிறு வயதுல கூட ஏதோ வந்திருக்கோம் ஏதோ திடீர்னு கூட நைட்ல எழுந்திருக்கலாம் பட் அது வந்து நினைவில் வைக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே படல இது வரைக்கும் எனக்கு கனவு கண்டது வந்து சிறு வயதுல நான் பண்ண விளையாட்டுகள்லாம் ஞாபகம் இருக்கு கனவு கட்டது எனக்கு ஞாபகம் இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இல்லை நேற்று நைட்டு கூட என்ன கனவு கட்டன்னு தெரியாது நல்லா தூங்கியிருக்கேன் நான் கனவு எனக்கு நிறைய வரதில்லை ஆனா நிறைய குடும்பத்துல நிறைய பேர் கனவு கண்ட கனவுன்னு சொல்லும் போது என்ன பெருசா கனவு வந்திருக்கும் அவங்களுக்கு நினைச்சிருக்கேன் நான் எனக்கு அதிகம் கனவுகள் இல்லை ஒருவேளை உணர்வோடு இருக்கும்போது தான் கனவு கண்டுன்னு நினைக்கிறேன் பின்னாடி என்ன பண்ணணும்லாம் கனவு கண்டுன்னு நினைக்கிறேன் போது அந்த கனவு வரல நல்லாவே தூங்கியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் அடுத்த இன்ட்ரோடக்ஷன்ல நான் இப்பதான் சொன்னேன் ஆக்சுவலா ஒரு சிலர் வந்து நான் என்கிட்ட ஸ்பெசிபிக்கா லேடிஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு கனவே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் நான் இப்போ நான் கேட்கிற முதல் ஆண் கனவு வரலன்னு சொல்ற ஆண் நீங்க காரணம் என்னன்னு சொல்ல நினைச்சேன் என்னுடைய உணர்வு எப்படின்னா உளவியல் நம்ம வந்து உளவியல் பாடமா படிக்கலன்னா கூட அனுபவத்துல பார்க்கும்போது மனுஷன் ரொம்ப சிந்தனை வயப்படும் போது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருக்கும்போது அந்த சிந்தனையே புறக்கத்திலேயே சேர்ந்து போகும்போது என்ன ஆகுது நிச்சயமா அதனுடைய வெளிப்பாடா ஏதாவது வரதான் செய்யும் அதாவது இப்ப நம்மளே வந்து லாஸ்ட் டைம் கூட எதுவும் சொல்லலாம்னு நினைக்கல ஒரு டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் மாதிரி அதாவது நம்ம ஒருத்தரோட பழகும் போது இப்ப நம்மளோட பெரியவங்களோட பழகும் போது நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஆள் மனசுலயும் ஒரு ஒரு அடல்ட் இருக்கிறாரு ஒரு எல்டர்லி பர்சன் இருக்கிறாரு ஒரு குழந்தை இருக்கிறாரு
இப்போ எல்லாருமே அந்த கலவைதான். இப்போ ரொம்ப அடல்ட்டா ரொம்ப எல்டர்லி பர்சனா இருந்த பேரண்டல் மென்டாலிட்டி வந்துன்னா இப்போ நாங்கள் எல்லாருமே ரொம்ப அதிகமா பேசுவாங்க, ரொம்ப அட்வைசரியா பேசுவாங்க. அடல்ட்டா இருக்கும்போது அது வந்து குறை நிறைகள்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். குழந்தையா இருக்கும்போது அது குழந்தைக்குண்டான குணங்களோட இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கு இது மூணுமே இருக்கு. அப்போ ஒருவேளை அந்த இந்த மூணு டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்ல ஒரு மனுஷன் வந்து பர்சன்டேஜ் வேரி ஆகுது, பர்சன் டு பர்சன் வேரி ஆகுது, அதாவது ஒரு பர்சனாலிட்டி அப்படிதான் உருவாகுது நமக்கு. ஆனா அதை வந்து கொஞ்சம் மெச்சூர்டா எடுத்துன்னு போற மாதிரி, அது பிரச்சனைகள் அங்கங்கே சால்வ் பண்ற மாதிரி போனா அந்த அதை தொடர்ச்சியா அது கனவு வராதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப அதிகம் ஆழ்ந்து போயிட்டு அதுலயே போது அந்த நாளோட தொடர்பா இரவு கனவுலயே அது வந்துருக்குன்னு என்னுடைய எண்ணம். அது அன்னைக்கு தீர்வு கண்டுட்டோம்னா ஒரு பிரச்சனையும் வராதுன்றது என்னுடைய கனவு. அதோட இல்லாம நான் புகுமுக வகுப்பு படிக்கும் போது ஒரு ஒரு நண்பர்கிட்ட கத்துக்கிட்டேன், என்னோட 2 வருஷம் சீனியர் அவர். நான் வந்து இப்ப டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சிட்டிக்கு வந்த பச்சைபாஸ் காலேஜ்ல பியூசி படிக்கிறது 72 நினைக்கிறேன். வரும்போது அவர் சொன்னார், சில இதெல்லாம் கத்துக்க வேண்டியது லைஃப்ல நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். 50% நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கத்துக்கிறோம், நல்லதோ கெட்டதோ. அந்த பேலன்ஸ் 50% சொசைட்டியில கத்துக்கிறோம், நண்பர்கிட்ட கத்துக்கிறோம், அப்புறம் வேலை செய்யற இடத்துல கத்துக்கிறோம், நெய்பர்ஸ் கிட்ட கத்துக்கிறோம், கத்துக்கிறதுக்கு அது வந்து எண்ட்லெஸ் லேர்னிங் டில் த எண்ட். அப்போ அந்த 50% அடிப்படை வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அமையுது. நல்லது கத்துக்கிட்டோம்னா நல்ல நண்பர்களாக நம்ம வந்து சேர்ந்துருவாங்க, கெட்டது கத்துக்கிட்டோம்னா அதுக்கேற்ற நண்பர்களாக வந்து சேர்ந்துருவாங்க. அது வந்து இயல்பு அது. அப்போ அவர் சொன்ன சிலதில் வந்து அவர் வந்து எனக்கு கூட வந்து பேசுவார், தனசேகரன் நீ இப்படி பண்ணுங்க, அண்ணன் இன்னைக்கு வேலைகளை என்ன பண்ணு, நைட்டு வந்து படுக்கிறதுக்கு பண்ண முன்னாடி அன்னைக்கு அன்னைக்கு குறை நிறைகளை யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க, இன்னைக்கு என்ன கெட்டது பண்ணியிருக்கீங்க, சிலது நல்லா பேசியிருக்கலாமோ, சிலது நல்லா நடந்திருக்கலாமோ, இதை விட நம்ம சிறப்பாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்றதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து இட்டில் பபுள் மாதிரி. மெடிடேஷன் கூட அதான், மெடிடேஷன் கூட நீங்கள் பண்ணும்போது தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 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 ஓம்ன்ற அடிப்படையில் ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க, அதை நினச்சிட்டே இருந்தோம்னா தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பபுள்ஸ் மாதிரி. That's what transcendental meditation is. Allow the bubbles to go out. அப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் டைம்ல வெறுமை வரும் மைண்ட்ல. தட் இஸ் வாட் மெடிடேஷன் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் அன்னைக்கு தாட்ஸ்ல வந்து அன்னைக்கு செய்கைகளை வந்து நீங்க சீர்த்திக்கு பார்த்துட்டு எது சரி எது தவறு அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது மைண்ட்ல போய் உட்காந்துருந்து அதோட நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு யோசனை பண்ணிட்டு படுத்துருங்க அப்படின்னு. நாளைக்கு என்ன பண்ண போறோம்ன்றது யோசனை பண்ணிட்டு படுங்க. காலையில் எழுந்துக்கும் போது அன்னைக்கு என்ன என்ன பிளான் எழுந்து அது எழுந்துக்கும் போதே யோசனை பண்ணிட்டு எழுந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிளியராக இருக்கு. அதை ஃபாலோ பண்ணுறேன், ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. மேபி இதெல்லாம் வந்து அன்னைக்கு தாட்ஸை எவாப்ரேட் பண்ணிட்டதுனால அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், கனவு வராது. அந்த தாட்ஸை எவாப்ரேட் பண்ணாமல் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது டார்மெண்ட்டாக மைண்டில் இருந்துகிட்டு இருக்கும், அது வந்து அங்கங்கே குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கனவு வரலையானா வந்திருக்கும், ஆனால் சொல்லக்கூடிய கனவாக வரல, இதுதான் கனவு, அதாவது ரொம்ப திடுக்கிட்டு எழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. வந்துட்டு போயிருக்க நினைவுகள் ஏதாவது ஆசைப்படுற மாதிரி போய் அது ஒரு ஒரு மெடிடேஷன் பார்த்தா தூக்கமே ஒரு மெடிடேஷன் தானே அந்த வகையில். அப்போ அதை அரெஸ்ட் பண்ணாத விட்டு அது பாட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது, அது வந்து உங்களை உலுக்கி எடுக்குது. இதுதான் என்னுடைய அனுபவம், மகிழ்ச்சி இந்த இந்த கருத்தை நான் சொல்றதுக்கு. நன்றி சார், நன்றி 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 சார், நன்றி, மகிழ்ச்சி சார். அடுத்து சார் வேற யார் பேசுறீங்க? பத்மா மேடம் பேசுறீங்களா? அன்மியூட் அன்மியூட் பண்ணிட்டு பேசுறேன். சாரி சாரி, அடிக்கடி கனவு வர்றது இல்லைங்க. ரொம்ப ஞாபகப்படுத்தினா என்ன வந்ததுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. வேற யாராவது பேசட்டும், I'll just think about it. ஓ ரைட், ஓகே. சரிங்க, இப்ப நாராயண் சார் நீங்க பேசுங்க சார், நீங்க சொல்லுங்க உங்களோட அனுபவங்கள் சொல்லுங்க, உங்களோட கனவு அனுபவங்கள். எனக்கு சின்ன வயசுல தான் சார் அதிகம் அந்த ஞாபகம். நீங்க சொன்ன மாதிரி அந்த பறக்கிற இது வரும், ஆனா இப்ப சமீபத்துல எனக்கு அதிகம் வந்து நான் ரொம்ப டக்குன்னு தூங்கிடுவேன், சவுண்ட் ஸ்லீப். எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் உண்மையாவே ஒரு லேசான சத்தம் கேட்டா கூட எழுந்திருக்க மாட்டேன், அவ்வளவு சவுண்ட் ஸ்லீப் எனக்கு. அன்லஸ் அதர்வைஸ் அப்படியே இந்த உடல்நிலை சரியில்லாத போது அது மாதிரிலாம் வந்துன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும்,
டே டு டே திங்ஸா இருக்கும் அது. அதாவது ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியா ஒரு பிரமாதமா வந்து எனக்கு இருந்தது. ஸ்லீப்ல வெளியில சவுண்ட் கேட்காத? கேக்கும். கேக்குமா? சவுண்ட் ஸ்லீப் தானே. நேத்து என்ன கனவு கண்டீங்க? எனக்கு நிறைய வரும். வினயதீர்த்தன் சார் நீங்க பேசுங்க, உங்களோட கனவுகளை எக்ஸ்பீரியன்ஸ், கனவுகளை பத்தி இல்ல, நீங்க கனவு கண்டீங்களா என்ன, உங்களை எப்போ சின்ன வயசுல இருந்து எந்த மாதிரி வந்தது, அப்புறம் இப்ப எப்படி வருது, அந்த மாதிரி சொல்லுங்க ஏதாச்சும் உங்களோட அனுபவம். அதாவது எனக்கு சின்ன வயசுல இருந்தே எப்பவுமே இந்த கனவுகள்ல ஒரு நம்பிக்கை வல்ல இந்த இம்பார்ட்டன்ஸ், அதாவது அழகா நம்ம ஞானசேகரன் சொன்னது மாதிரி அது ஒரு இம்பார்ட்டன்ட்னு நான் நினைச்சது இல்லை. சின்னத்துல எல்லாம் எங்க அக்கா எல்லாம் சொல்லுவாங்க கனவு கண்டா அப்படின்னு, நான் அப்போலாம் கேள்வியதான் அதை நினைச்சிருக்கேன். அதாவது அவங்க அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்றி சொல்லுவாங்களோ, எங்க அத்தை வந்தாங்க அவங்க வாழ்வரசி அதனால நல்லது நடக்கும்பாங்க. அப்புறம் நான் நினைச்சுக்கிட்டு படுத்தேன் இந்த வீட்டை வாங்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க, சிலவங்களை தடையா கூட சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு நாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அதனால எனக்கு என்னமோ இந்த கடவுள்களிலேயே நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. ஆனா ரெண்டு பேரும் இப்ப நம்ம நாராயணமூர்த்தி சார உடனே படுத்தா தூங்கிடுறோம்னு சொல்றாரு, நம்ம ஞானசேகரன் சார அவங்க இருக்க திசைக்கு ஒரு கும்பிடு, எனக்கு சரியா சில சமயங்கள்ல தூக்கம் வரல, சில சமயங்கள்ல அதனால ரொம்ப லேட்ல படுக்கிறது, அதனால என்னால அதை ஒரு ரெகுலரைஸே பண்ணல. சமயங்கள்ல ஒரு வழி கூட படுத்துறேன், அப்புறம் விடிய காலாக எந்திரிக்கிறேன், மறுபடியும் தூங்குறேன், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஏதோ வாழ்க்கை. ஆனா எனக்கு அந்த கனவுகள் நினைவுல இல்ல பெரும்பகுதி. சில சமயங்கள்ல ஒரு இறப்பு மாதிரி கூட ஒரு கண்டே அப்புறம் ரொம்ப மனசு அதை பாதிச்சுச்சு. அதனால கனவுகள்ங்கிறது நான், அதாவது எனக்கு இல்ல வேண்டியவர்களுக்கு, அது அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது, அந்த நினைவுடைய இதுவா இருந்திருக்கலாம், அது அதனுடைய வெளிப்பாடா இருந்திருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டேன். நானா சமாதானம் பண்ணிக்கிட்டேன் மனச, அந்த மாதிரிதானே ஒழிய இந்த கனவுகள்ல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அது ஏதோ வருது போகுது, பெரும்பாலும் ரிஜிஸ்டர் ஆகல, முடிக்கிற போது கொஞ்ச நேரம் இருக்கு, அப்புறம் தன்னால போயிடுது. அதாவது வருது எனக்கு நிறைய ஓடிக்கிட்டே இருக்கு, மனசு உள்ள மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கு, அதாவது அது ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த மைண்டு. நான் கூட அன்னைக்கு பேசினேன், அதாவது ஏதோ படமா போய்கிட்டு இருக்கு, எத்தனை படம் ரிஜிஸ்டர் ஆகுது எத்தனை படம் ரிஜிஸ்டர் ஆகலைங்கிறது தான், அது சமயத்துல விழிப்பு வந்துருது. அப்புறம் அதிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் நான், இப்ப கையில ஒரே ஒரு வரம் என்னன்னா நமக்கு இந்த இன்டர்நெட்டு, அதுக்கு போயிடுறதுன்னா ஒரு 15-20 நிமிஷம் ஆகவும் ஒரு அசத்தல் வரும், மறுபடி படுத்தேன்னா அப்புறம் 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நண்பர்கள் சொல்லட்டும், எல்லாத்தையும் கேட்போம், கேட்டுட்டு பல இலக்கியத்துல பல இதுக சொல்றாங்க, சரித்திரம் பூரா கனவுகள் இருந்திருக்கு, இந்த கனவுகளை நம்பி நிறைய பேரு ஒரு பாசிட்டிவா வந்து பெருசா வந்தவன் இருக்கான், அதுக்கு நெகட்டிவா அவனுடைய தாட்ஸ் அவனை அமுக்கிறதும் இருக்கு. பேசலாம், அத வரட்டும், இன்னும் இருக்க நண்பர்கள்னு சொல்லட்டும், அப்புறம் ரொம்ப நல்ல தலை. உங்களோட கனவுகளும் இது வரைக்கும் பெருசா ரிஜிஸ்டர் ஆகல? ஒண்ணு ஆகல, ஏதோ அன்னைக்கு வருத்தமா இருக்கு, இந்த இறப்பு ரெண்டு இதுதான் கொஞ்சம் இதா இருந்துச்சு, அது ரொம்ப பாதிச்சதுல அத சொல்றேன். ஆமா ஆமா, சொன்ன சரிங்க நல்லது. நன்றி சார், நன்றி சார். அடுத்தது செல்வா பேசுறீங்களா? நானும் ஒரு கிளாஸ் குடிப்பேன், அதுதான் கரெக்டா இந்த டைம் அது நடக்கும்.
கனவுகள் சொன்னா கண்டிப்பா சார், கனவுகள் வந்து வாழ்க்கையில ஒரு பகுதியா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கனவுகள் நான் எப்படி பாக்குறேன்னா, அது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸாகவும் பார்ப்பேன். ஏன்னா நீங்க இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நடுப்புல ஒரு பிரேக் எடுக்க சொல்லுவாங்க, பிரேக் எடுக்கும்போது சம்மந்தமே இல்லாம ஒரு சிட்சாட், ரைட், நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட போயிட்டு காஃபி சாப்பிடுவோம், அந்த இடத்துல திரும்ப வேலையை பத்தி பேசாம அந்த ஆக்டருக்கு என்ன ஆச்சு, இல்ல இந்த அரசியல் என்ன ஆச்சு, இல்ல ரியல் எஸ்டேட் என்ன ஆச்சு, என்டையர்லி டிஃப்ரெண்ட் டாபிக் பேசுவோம். பேசிட்டு திரும்பி வந்தோம்னா நமக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், திரும்பி ஒர்க்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். இதேதான் நான் கனவாவும் பாக்குறேன். இப்ப கனவு பாத்தீங்கன்னா அது இயற்கையாவே நமக்கு வந்துட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு புது டாபிக்ஸ் வந்து நமக்கு வரும், புது டாபிக்ல புது உலகத்துக்கே நம்ம கொண்டு போயிடும். ஒரு புது உலகத்துல போயிட்டு நம்ம திரும்ப இங்க வரும்போது திரும்ப நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகி திரும்பி நமக்கு மறுநாளைக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பலமா இருக்கும். அப்படிதான் நான் கனவு பாக்குறேன். அப்படி பாத்துக்கிட்டோம்னா அதுல வர விஷயங்கள் எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். சில விஷயங்களை திருப்பி திரும்பி நம்ம நினைச்சு பார்த்தா சந்தோஷமாவும் இருக்கும், சில விஷயங்கள் வந்து பயமாவும் இருக்கும், எல்லாமே கலந்த விஷயமா தான் இருக்கும். மெஜாரிட்டியா நான் பார்த்த வரைக்கும் கனவுகள் பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற பயங்கள் வந்துட்டு வேற வேற விதமா வந்து திரும்பவும் திரும்பவும் வந்து சில டைம் வரும். நமக்குள்ள சின்ன வயசுல இருந்தே இருக்கிற சில பயங்கள் வந்துட்டு எதோனா இருக்கலாம், எதிர்காலத்தை பத்தி பயமா இருந்திருக்கலாம், இல்ல யாருக்கிட்டயாவது அடி வாங்கி இருக்கலாம், இல்ல யாரையாவது பார்த்து பயந்து இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது திரும்ப திரும்ப நமக்குள்ள எவ்வளவு வயசானாலும் அது வரும். அதை நான் இப்ப கூட எங்க மனைவி கிட்ட சொல்லுவேன், இப்ப கூட எங்க பெரிய அண்ணன் அடிக்கிற மாதிரி வருது கனவுன்னு. நாங்க நாலு பேர், அவன் பெரியவன், நான் கடைசி, போகும்போது வரும்போதெல்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க. சின்ன பையன்றதால நம்மள எல்லாருமே வீட்டுல ஈஸியா அடிப்பாங்க, பெரிய அண்ணன் அடிக்கிறது ரொம்ப ஹெவியாவே இருக்கும். ஆனா இப்ப கூட எனக்கு வந்து என் பெரிய அண்ணன் அடிக்கிற மாதிரி எனக்கு கனவு வருது. அந்த அளவுக்கு வந்து அந்த பயம் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு மைண்ட்ல. ஸோ அது வந்து நான் ரொம்ப பர்டிகுலராக சொல்லுவேன், குழந்தைங்களை வந்துட்டு அந்த வளர பருவத்துல எக்காரணத்தை கொண்டு அடிச்சிடாதீங்க. அடிச்சு அந்த அடி பிரச்சனை இல்லை, அந்த அடி வந்து மனசுல பயமா ஊறிச்சுன்னா அது காலகாலத்துக்கும் மனசுல நிக்கும், அது கனவா வரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லாருக்கிட்டையும். ஸோ அடிக்கிறது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ன்றது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு கனவுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஃபியூச்சர் பிளானை பத்தி ஐயா இவரு தனசேகரன் ஐயா நினைக்கிறேன், அவரு பேசின மாதிரி அவர் சொன்ன கான்செப்ட் ரொம்ப அருமையான கான்செப்ட். நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது மெடிடேஷன்லயுமே சொல்றது தான், நீங்க வந்து நைட்டு படுக்கும் போதோ இல்லை வேலையை முடிச்சதுக்கு அப்புறமோ, எஸ்பெஷலி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி மெடிடேட் பண்ண சொல்லுவாங்க. மெடிடேஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னைக்கு இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இம்பியூரிட்டின்னு சொல்லுவாங்க. உடம்புல இருந்து நம்ம உடம்புனா மனசுல இருந்து நம்ம வந்து வெளில போற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி ஒரு 10 நிமிஷமாவது உட்காருங்கன்னு வாங்க. உட்கார்ந்தோம்னா அவர் வந்து அது வேற மாதிரி சொன்னாரு, இன்னைக்கு இருக்கிற விஷயங்களை அசை போட்டாலே அது போன மாதிரி தான் கணக்கு. அதுதான் அவங்களும் சொல்றாங்க, உட்காந்து நம்ம கண்ணை மூடி இன்னைக்கு என்ன நடந்தது நல்லது கெட்டது எல்லாத்தையுமே தூக்கி வெளில வச்சிடணும். அந்த இம்பியூரிட்டியில வந்து நம்ம உடம்பு விட்டு போற மாதிரி நம்ம நினைச்சிட்டு படுத்தோம்னா கண்டிப்பா கனவுகள் அவ்வளோ வரது இல்லை. ஆனா அது ரெகுலரா பண்றோமானா நாங்க பண்றது இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா நைட் லேட் மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே தூங்கிடுவோம், அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண டைம் இருக்காது. அது பண்ணோம்னா இந்த ஓவர் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த நடுப்பு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது என் மனைவி கிட்ட பேசுன, நீ பேசுறியா பேசுறியானா இல்ல பேசலன்னு போயிட்டாங்க. ஆனா அவங்க அடிக்கடி சொல்றது அவங்களும் பரப்பாங்களாம், அவங்களும் உங்க கூட தான், நீங்க நாராயணமூர்த்தி எல்லாம் ஒரே கேங், நீங்க எல்லாம் ஒரே குரூப் நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஒண்ணு கேட்க சொன்னாங்க, நாராயண சார் கிட்டயும் உங்ககிட்டயும், நீங்க பறக்கும் போது கரண்ட் கம்பெல்லாம் வந்தா அதுல கீழே போய் போவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அது கேட்க சொன்னாங்க, கரண்ட் கம்பம் ஒயர் வருமா, இவங்க என்ன பண்ணுவாங்களா பறந்து போகும்போது அந்த கரண்ட் கம்பத்துல படாம கீழே அப்படி குடிஞ்சு அப்படி பறந்து போவாங்களாம், ஸ்பைடர் மேன் சூப்பர்மேன் மாதிரி. அது கேட்க சொன்னாங்க, உங்களுக்கு வந்ததே இல்ல, நீங்க அப்ப வேற எங்கயோ உலகத்துல இருக்கிறீங்க, இவங்க இருக்கிறே பறந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் அப்ப இருக்கு, ஏதோ ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு, அது வர்ற போது. ஒரு விலங்கு வந்து தப்பிச்சு வருது, எல்லாரும் கில் பண்ண வருது, நான் வந்து ஒத்தால நின்னு காப்பாத்தணும் சொல்லுவாங்க. என் பசங்க எல்லாம் ஒன்றும் சிரிச்சிட்டு இருப்பாங்க, நடக்கும் நிறைய சூப்பர் சூப்பர் உமன் ஒர்க் எல்லாம் வரும் கனவுல. இன்ட்ரெஸ்டிங், ரியலி இன்ட்ரெஸ்டிங். நேத்து நைட் என்ன கனவு கண்டுக்கிட்டீங்க? நானா சார், நேத்து நைட் ஒரு சம காமெடியான, அது என்ன இன்னும் இன்னும் இந்த டாபிக் நீங்க ஏன் இது கொண்டு வந்தீங்களோன்னு எனக்கு இருக்குது. சொல்ற மாதிரியான கனவே இல்ல, அது ஒரு மாதிரி ஏதோ வந்து
போலீஸ் வந்து என்கொயரி பண்ணு, போலீஸ் வந்துட்டு நானும் என் நண்பரும் வந்து ஒரு பால்கனியில இருக்கிறோம், ஒரு போலீஸ் வேனு போயின்னு வந்துட்டு இருக்கு, அது எந்த ஊர்னே தெரியல, என்டர்லி டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா போலீஸ் வந்துட்டு இங்கதான் வந்து ஏதோ ஒரு சார்ஜ் ஷீட் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம ரூம்லதான் அப்படின்ட்டு அந்த நண்பருக்கு காட்டுறாரு. என்னடா வேற எங்கேயும் ஏதோ பேசிட்டு இருந்தானுங்க, எதுவும் போயிட்டு இருந்தாங்களே, இங்க என்னடா பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அந்த சார்ஜ் ஷீட்ல என் பேரும் இருக்கு, அவன் என் நண்பர் பேரா இருக்கு. நம்ம என்னடா தப்பு பண்ணோம்னு பார்த்தா ஏதோ ஒரு டிஜிட்டலா ஒரு விஷுவல்ஸ் இருக்குது, ஸ்டார் ஸ்டார் மாதிரி போட்டு காலம் ரோ ரோவா போட்டிருக்கு, அதுல ஏதோ வந்துட்டு ஒரு மூணு ரோல வந்து எம்டியா இருக்கு, அதுல வந்து எங்க பேரை போட்டிருக்கு, இது நீங்க ஏதோ தப்பு பண்ணீங்கன்னு. என்ன தப்பு பண்ணும், எதுக்கு நம்ம யாரும் நினைச்சோம் கடைசியில பார்த்தா நமக்கே சார்ஜ் ஷீட் கொடுத்துட்டு போயிருக்கானு அப்படின்னு நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இது காலையில இருந்து எனக்கு ஒரே சிரிப்பா இருந்தது, பிரஷ் பண்ணும்போது நான் சிரிச்சுட்டே இருந்தேன், இதுனா அது போலீஸ் வேற யாருக்கும் நினைச்சோம் கடைசியில நமக்கே சார்ஜ் ஷீட் எது கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. தெரியல அது ஏன் வந்ததுன்னு தெரியல. இதுல ஒரு கேள்வி இருக்கு, அமெரிக்கன் போலீஸா இந்தியன் போலீஸா? அது என்டையர்லி இந்தியாவும் இல்ல அமெரிக்காவும் இல்ல சார், இது வந்து ஒரு சம்திங், ஒரு மிடில் ஈஸ்ட்னு சொல்ல முடியாது, சம்திங் லைக் இந்த பிரிட்டிஷ் சைடு கொஞ்சம் என்டையர்லி டிஃபரெண்டா, யார் சம்பந்தமே இல்லாத ஒரு டிஃபரெண்டான போலீஸ், போலீஸ் ஸ்ட்ரீட்ல என்டையர்லி நம்ம எங்கேயுமே நம்ம தமிழுக்கான சம்பந்தமும் இல்லை, இங்க அமெரிக்கருக்கான சம்பந்தமும் இல்லாத ஒரு ஒரு நாடா தான் இருந்தது. அது அது ஆச்சரியமான விஷயம். ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன், அடுத்தவங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கருத்து சொல்றேன். அதாவது எங்க அக்கா ஏதாவது நினைச்சுக்கிட்டு படுப்பாங்க, இப்ப ஒரு இது சொன்னோம்னா ஒரு கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சா, இன்னைக்கு ராத்திரி நான் நினைச்சுக்கிட்டு படுக்கிறேன் தம்பி, உனக்கு நான் நாளை காலையில சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஞானசேகரன் சார் சொல்றது மாதிரி அன்றைக்கு நினைச்சுக்கலாங்கிற மறுநாள் அந்த மாதிரி அவங்க சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் ட்ரைனிங் சென்டரை விட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா எனக்கு பல கனவுகள் இப்ப நீங்க எல்லாம் சொல்லவங்க என்னையும் வருது. அந்த ட்ரைனிங் சென்டரை நான் சுத்தி சுத்தி வர்றது மாதிரியும் ட்ரைனிங் எடுக்கிறது மாதிரியுமே எனக்கு பல நேரங்கள்ல அந்த கனவு வருது. ஏன்னா அந்த அளவு அதை நான் இன்வால்வ் ஆயிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னோட இதுல என்ன அங்க போறதாவோ இங்க போறதாவோ அந்த கனவு வந்தா ரொம்ப ஒரு சுவையாவும் இருக்கு எனக்கு, அந்த தூக்கமே நல்லா வர்றது மாதிரி இருக்கு. அப்போ இதுக்காக எந்திரிச்சிடறோம்னா சிறுநீர் கழிக்கிறதுக்காக ஒரு நினைப்பு வந்து எந்திரிச்சிட்டோம்னா அடாடா போயிடுச்சு ஏதோ தோன்றுச்சேன்னு. ஆனா அதை பத்தி பெருசா மறுபடியும் நினைச்சு பாக்குறது இல்ல, அப்ப அதனால விட்டுருது. இந்த கனவுகளை மறுபடி மறுபடியும் நினைச்சு பார்த்தா தான் அது மைண்ட்ல தங்கி இருக்கும், இல்லாட்டி அது தன்னால ஒரு நீங்க சொல்ற மாதிரி பாசிங்கா போயிடும் நினைக்கிறேன். நல்லது. வேற எனக்கு இப்ப ஒரு கேள்வி வருது உங்ககிட்ட, நீங்க 10 வருஷம் கழிச்சு இந்த விஷயம் வந்ததுன்னு சொன்னதுனால இன்னொரு விதமான கனவு வரும். நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது எத்தனை பேரை காதலிச்சீங்க? அது ஒண்ணு தெரியல, 20 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. கனவு தெரியல சொல்ற மாதிரி எண்ணங்கள் வெளிப்பாடு அதுல வருது, அது ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகுது பார்த்தேன். அது ஆனா அவ்வளவு அதிகமா அது வந்தது இல்லை, இப்ப வர்றது இல்ல, வயதுக்கு தள்ளிருச்சோ என்னவோ தெரியல. அந்த உணர்வுகள் கனெக்ஷன் அது வேற, நான் அதை பத்தி பிறகு பேசுறேன். நான் கேட்டது என்னன்னா, நமக்கு மனசை கவர்ந்து ஒரு சிலர் நம்ம கனவுல வரும்போது நமக்கு நம்ம ரொம்ப இன்பமா ஃபீல் பண்ணுவோம், அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்போம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது அது நம்ம சின்ன வயசுல பழகுன ஃப்ரெண்டோ காதலியோ வேற ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களோ அவங்க கிட்ட பேசினா ஒரு இன்பம், ஒரு ஒரு நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த மாதிரி கனவுகள் வரும்போது நம்ம எழுச்சிக்கும் போது ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும், அது எதனா வந்துதான்னு கேக்குறேன். அந்த மாதிரி வரல எனக்கு, இந்த ட்ரைனிங் தான் அவளை வந்திருக்கு, அதை புத்துணர்ச்சியா நான் ஃபீல் பண்ணிருக்கேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்தது பிரேமா மேடம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து நான் சவுண்ட் ஸ்லீப் நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோட இது, நான் டெய்லி போடுறது, அதனால பெரிய கனவுகள் எல்லாம் இல்லை. பட் டியூரிங் யங் சின்னவங்களா படிக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் நமக்கு பயமா இருக்கோ அந்த சப்ஜெக்ட்ல குறைச்சலாம் மார்க் வாங்கிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் டைம்ல எல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் வந்திருக்கு.
இப்ப செல்வராஜ் சார் சொன்ன மாதிரி போலீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா வீட்டுல அப்ப பெரியவங்க சொல்லுவாங்க அப்ப ஏதோ டெத் நடக்க போகுது எம்மா வரா அப்படி அது எந்த விதத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த மைண்ட் ஹைஜாக்கிங் தான் போல இருக்கு சம் ஃபிளேம் இல்ல சம் ஃபயர் அது மாதிரி பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க கல்யாணம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து டெத்து வந்துடும் அப்படின்வாங்க டெத்து ஏதாவது பார்த்தோம்னு சொன்னா கல்யாணம் நடக்கும் வீட்டுலன்னு சம்பந்தமே இருக்காது அந்த மாதிரி எல்லாம் வந்து பெரியவங்க வந்து அவங்க உட்கார்ந்து பேசுறது வில்லேஜ்ல வந்து நான் கேட்டிருக்கேன் பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட ட்ரீம்ஸ் அப்படின்றது நம்ம என்ன விஷன் வச்சிருக்கோமோ நல்ல பெரிய வீடு கட்டணும் அப்படின்னா அது விஷுவலைஸ் பண்ணி அந்த வீடு நம்ம ஆடு அப்படி இருக்கா மாதிரி நம்ம சில சமயம் நம்மளோட கனவு நல்ல பதவியில வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஸ்டூடெண்டா இருக்கும் போது இப்படி கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு வந்தோம்னா கலெக்டர் மாதிரியே நம்மளும் இருக்கும் பட் ரிப்பீட்டடா எந்த சப்ஜெக்ட் பயந்தமோ அந்த சப்ஜெக்ட் நீங்க சொல்ற மாதிரி 60 வயசுல கூட திடீர்னு வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்டா இருக்க மாதிரி அசத்திரம் சில கனவுகள்ல அவர் வினைத்தித்தான் சார் சொன்ன மாதிரி அந்த ட்ரைனிங் ஃபீல்ட்ல இருந்து வந்தாச்சுது அப்படின்னு ரொம்ப சிரிப்பா இருக்கும் எப்போ படிச்சோம் எப்போ பாஸ் பண்ணோம் எப்போ முடிச்சோம் ஆனா இப்பவும் அந்த கனவு வருது அப்படி சொல்லிட்டு சொல்ற மாதிரி சோ மெமரிஸ் வந்து அந்த மாதிரி ஸ்டோர் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் தட்ஸ் வாட் மை எக்ஸ்பீரியன்ஸ் சார் இன்னும் நிறைய வரும் பேச பேச நிறைய வரும் ஆக்சுவலா நீங்க சொன்னதுல நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கல்யாண கனவு வந்தா டெத் வரும்னு சொன்னீங்கல்ல நான் கல்யாண கனவு காண்றேன் மறுநாள் எங்க அப்பா இறந்துட்டார் இது அதுக்கும் இருக்க சம்பந்தம் இல்லை அது வேற விஷயம் பட் அந்த மாதிரி ஒரு ஒரு இன்டர்பிரேஷன் என்னோட மண்டையில மெசேஜ் அது கரெக்டா கனவு காண்டவொடனே காலையில இன்னைக்கு எழுந்தவொடனே என்னடா இந்த மாதிரி கனவு காண்டமேட்டு எனக்கு ஒரு அந்த வயசுல எனக்கு 26 வயசு அப்ப அந்த வயசுல 1 hour எங்க அப்பாக்கு நெஞ்சு வலி வந்தது ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் அந்த வே ஸ்பாட்ல இதுவாயிட்டாரு எக்ஸ்பயர் ஆயிட்டாரு உங்களுக்கு தெரியுமா இப்படி கனவு வந்தா டெத் வரும்ன்றது அந்த மெசேஜ்ல உள்ள வாங்கி வச்சுக்கிறேன் அந்த நம்ம ஆளுங்க ஹைஜாக் பண்ணி வச்சிருக்காங்க அதேதான் எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாருக்கும் தெரியாது தெரிஞ்சதுனால கனெக்ட் பண்றாங்க அந்த இது அது இருக்கு ஆக்சுவலா அந்த மாதிரி கனவு வந்தா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கிட்ட இருக்கு நிறைய விஷயங்கள் ஒரு 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 விஷயம் சொன்னா ஒரு க்வெஸ்சன் பேப்பர் எனக்கு நான் 9th படிக்கிறேன் எனக்கு கனவுல வருது காலையில எழுந்து அந்த க்வெஸ்சனை படிக்கிறேன் எக்ஸாம் போனா அது வந்தது நான் எழுதிட்டேன் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு இது எல்லாமே வந்து அதுக்கும் இதுக்கும் நம்ம சம்மந்த பண்ணி வச்சிருக்கமே தவிர ரியலான்னு கேட்டா கிடையாது அது சைக்கலாஜிக்கலா தர் ஆர் திங்ஸ் ஓகே அதை நம்ம பேசுவோம் அடுத்தது வேற எதனா பாரு நெருப்பு பிடிக்கிறத பத்தி சொன்னாங்க அது பிடிச்சா பொண்ணு சமஞ்சிரு பெரிய பொண்ணு ஆயிடும் அப்படின்னு எங்க தாயார் எல்லாம் சொல்லிருக்காங்க சார் மலத்துல கை வச்சா கையில காசு வரும்னு இருக்க ஒரு இது இருக்கு சார் அதெல்லாம் இருக்கு சார் இது கூட கடிச்சதுன்னா கஷ்டம் வரும் சனி பிடிக்கும் இடத்துல ரத்தம் வந்துச்சுன்னா நம்மளோட கஷ்டம் எல்லாம் போயிடும் இப்படி எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க அந்த கனவு சொல்லும் போது இமிடியட்டா இப்படி ஒரு ஃபீட்பேக் அவங்க கொடுப்பாங்க இல்ல இது எல்லாமே எல்லாருக்கும் நடந்ததுதான் எனக்கே பல விஷயங்கள் இந்த மாதிரி நான் பல நேரத்துல அதுக்கப்புறம் பல நேரத்துல கல்யாண கனவு கண்டுக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி டெத் எல்லாம் வந்தது கிடையாது பட் சம்திங் சம சில நேரத்துல நம்ம பொறுத்திக்கிறோம் அதுதான் அனிதா மிஸ் சார் இந்த கல்யாணம்ன்றது எப்பவுமே உங்களுக்கு தான் நடக்குமா இந்த மெசேஜ் உள்ள இருக்குது இல்லையா இது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் இதுதான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கிறோம் இது இப்படிதான் இருக்கும்ன்றத நம்ம இன்டர்ப்ரெட் பண்றோம் நடந்த நிகழ்ச்சிக்கும் இல்ல அன்னைக்கே நடந்ததுனால நம்ம அதோட கார்னேட் பண்றோம் அது அன்னைக்கு நடக்காம இருந்தா உங்களுக்கு மறந்து இருக்கும் இந்த கல்யாணம் அப்படி இல்ல சார் இப்ப வினய் தீர்த்தன் சார் இருந்தது டவுன் சவுத்ல இருக்காரு நான் வந்து ஆந்திரா பார்டர்ல இங்க இருக்கேன் நானு பட் அவர் வந்து அந்த ரீசன் வந்து அப்படியே சொல்றாங்களே இது இது மாதிரிதான் அவங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றது சொன்னேன்
சரி இந்த மாதிரி நம்ம சொல்ல சொல்ல அது ஆட்டோமேட்டிக்கா உள்ளார போயிடும், நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ளார போயிடுது. நாம இன்னொரு விஷயம் என்ன, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நடக்கிற விஷயங்களை ரொம்ப அதிகமா பிலீவ் பண்ண ஆரம்பிப்போம். இப்ப நீ நான் எங்க பாட்டி இறந்துடுறாங்க நான் கனவு கண்டேன், 10 மணிக்கு இந்த காலையில எழுந்துச்சு எனக்கு அடுத்த செகண்ட் கால் வருது எங்க பாட்டி இறந்துட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து அவங்க உடம்பு சரியில்லாத இருந்தாங்க, அந்த மெசேஜ் எல்லாம் எனக்கு இருந்தது. சோ அதுக்கும் இதுக்கும் சம் கனெக்ஷன், ஏதோ ஒரு கனெக்ஷன் தரான் மெசேஜ். சோ இல்லாத விஷயத்துல நம்ம உள்ள இருக்கிற விஷயத்தோட தான் கனவுகள் கனெக்ட் பண்ணி வரும் தான் பேசுவோம் நம்ம. அடுத்தது வேறையா நான் அனிதா பேசுங்க. சார் எனக்கு கனவுகள் நிறைய வந்தது இல்ல சார், இது வரையும் நீங்க சொன்ன மாதிரி லேடிஸ்க்கு வந்த மாதிரி வந்தது இல்ல கனவுகள். தனசேகர் சார் சொன்னாரு காலையில இருந்து நாம நைட் படுக்கும் போது காலையில இருந்து நாம நைட் வரை நம்ம என்ன செஞ்சோம், நமக்கு என்ன நட நினைச்சு பார்த்துட்டு படுத்துமா நைட்டு கனவு வராதுங்க சார். திரும்ப நம்ம காலையில நம்ம என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்ய போறோம் அது திங்க் பண்ண நம்ம கனவே வராதுங்க சார் நமக்கு. ஆனா எனக்கு இதுவரை கனவு வந்தது சார். சரி எனக்கு உங்களோட அனுபவம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது இந்த விஷயத்தை நான் செய்யறேன் டெய்லி. நான் டெய்லி 10 மணிக்கு நான் வந்து நான் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு இதெல்லாம் ப்ராசஸும் பண்ணுவேன். ஆனா நிறைய கனவு வரும் எனக்கு காலையில எழுந்து என்னோட ப்ரோக்ராம் அதுதான் மெடிடேஷன் பண்ணுவேன். இது ஒவ்வொருத்தருக்கு வேறுபடுது, பேசுவோம் அதை பத்தி. உங்க ஹஸ்பண்ட் சொல்லிருப்பாரு கனவு கண்டதா? எங்க ஹஸ்பண்ட் நிறைய சொல்லியிருக்காங்க சார் இந்த மாதிரி நடந்துச்சு. ஆனா எல்லாமே திருளிங்கா சொல்லுவாரு இந்த மாதிரி நடந்துச்சு பயமா இருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னு பயமா சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொல்லுவேன் சரி ஒண்ணு டெய்லி நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு பாடுங்க உங்களுக்கு கனவே வராது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சார். அவருக்கு என்னுடைய அனுபவம் இவ்வளவுதாங்க சார். ஆமா ஆமாங்க சார். வேற யாருன்னா வேற யாரும் இருக்கீங்க அவ்வளவுதானே? மேடம் பத்மா சார் எனக்கு இப்போ ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. இது வந்து பல வருஷம் சில வருஷம் முன்னாடி நடந்தது. எங்க மாமியார் அவங்க அம்மா வந்து என் கூட இருந்தாங்க சார். மாமியார் தவறிட்டாங்க, அந்த அம்மா பாட்டி வந்து என் கூட இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அவங்களும் ஏஜ் ஷி வாஸ் வெரி ஓல்ட் தவறிட்டாங்க. ஒரு வருஷம் ஆச்சு சார் திதி கொடுத்தோம். போய் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு வந்த அன்னைக்கு நைட் வந்து அந்த அம்மா கனவுல வந்தாங்க. வந்துட்டு என் கைய பிடிச்சி 201 நினைக்கிறேன் சார் காசு இந்த அம்மா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க அன்னைக்கு நைட்டே. ஐ வாஸ் பசில் மார்னிங் ஏன் இப்படி வந்தாங்க என்னன்னு தெரியலன்னு. அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா சார் எக்ஸ்கியூஸ் மீ நியாயமா உனக்கு கொடுத்துருக்கணும் அது அவங்க நாங்க கொடுக்க தவறுனது பாட்டியே வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க சார். இது எனக்கு என்னன்னு புரியல சார். அந்த அம்மா இறந்து ஒரு வருஷம் ஆகுதுங்க, கரெக்டா திதி அன்னைக்கு நைட்டு எனக்கு இது நடந்தது. அண்ட் ஒன் வீக் கழிச்சு அவங்க பையன் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கே ஒன்னும் புரியல, சிரிச்சுட்டு கொஞ்ச நேரம் கம்முன் அமைதியாயிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு மெதுவா அன்னைக்கு நாங்க பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் சார். அன்னைக்கு எல்லாருக்கும் சார் நீங்க பாத்தீங்கன்னா அமௌண்ட் வாஸ் ஆல்சோ த சேம். நான் கனவுல கண்ட அதே அமௌண்ட் தான் அங்கிளும் என்கிட்ட சொன்னாரு. ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். நாங்க கொடுக்க தவறுனத அந்த அம்மாவே வந்து உனக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்கம்மா அப்படின்னாங்க.
இது இது கனவு தான் சார், பட் இது என்னன்னு நம்ம சொல்றது அதே மாதிரி சார். எனக்கு எங்க மாமனார் மேல நல்ல மதிப்பு சார், ஹீஸ் நோ மோர். அவரும் அடிக்கடி வருவார் சார் கனவுல, வந்து ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு மெசேஜ், ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போவாரு, சம்திங் ஏதோ ஒண்ணு அடிக்கடி வருவார். கண்டிப்பா அவர் நினைச்சிட்டு படுத்தேன்னா கண்டிப்பா நீ கனவுல அவர் வருவார் சார். சோ இது நான் ஆரம்பத்துல எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, இப்ப ஒரு ஒருத்தரா ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது சார். எனக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்க அப்பா இறந்த நாள் நவம்பர் மாசம் 16ஆம் தேதி எங்க அப்பா இறந்தாரு. 34 வருஷம் ஆகுது. அவரு நிறைய முறை கனவுல வருவாரு, பர்டிகுலரா நவம்பர் மாசம் வருவாரு. நவம்பர் மாசம் எனக்கு கனவுல வரும். அந்த அவர் அவரை பத்தி ஏதாச்சும் கண்டுட்டே இருப்பேன். எங்க அம்மா இறந்து ஒரு வருஷம் ஆகுது. எங்க அம்மா பல முறை கனவுல வந்திருக்காங்க. சரி, எனக்கு கனவு எக்கச்சக்கமா விதவிதமா வந்திருக்கு, நிறைய இருக்கு. வேற ஏதாச்சும் நமக்கு என்னெல்லாம் நடக்குது, ஏன் கனவுகள் வர்றதுக்கு காரணங்கள் என்னென்ன, சைக்கலாஜிக்கலா என்ன சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் நமக்கு கனவு வருது, இதெல்லாம் ஒரு அனலைஸ் இன்னொரு முறை நம்ம பேசுவோம். நீங்க நம்ம பேசுறதெல்லாம் நீங்க பெரியவங்க இறந்தவங்க வந்து நம்மளோட கனவுல வரும்போது the solutions which we are actually we were not able to do it, ஏதாவது some problems இருந்தா இது இப்படி பண்ணு அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி அது வந்து அது that will ரியலி நீங்க அது நம்மளுடைய மனசு சைக்கலாஜிக்கலா அவங்கள சொன்னா நம்ம ஏத்துக்கிறோமா எப்படின்றது தெரியாது. இட் கிவ்ஸ் தட் சொல்யூஷன். அந்த மாதிரி இருந்தவங்க வர்ற கனவுகள்ல நம்மளுக்கு அந்த மெசேஜும் நம்மளுக்கு சேர்ந்து வரும். இல்ல ஆக்சுவலா நமக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இதை இதை கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் மெசேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது அது வந்து நமக்கு எப்பயுமே நல்லதுதான். ஆக்சுவலா நம்ம சில நேரத்துல நிறைய தேவையில்லாத மெசேஜும் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்றது, அந்த மெசேஜ்ல மட்டும்தான் பயம்ன்றது அதிகமாகுது. அது எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு சரி இவன் அடங்க மாட்டான், நல்லதே தெரிஞ்சு நடந்து அடங்க மாட்டான், இவனுக்கு எதனா ஒண்ணு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஏதோ ஒரு ஏரியால நமக்கு மெசேஜ் கொடுத்ததுனால இது வழி வழியா வந்ததுனால நமக்கு பயம்ன்றது மனுஷனுக்கு அதிகம் தானே. எப்பயுமே எல்லா விஷயத்துலயும் நம்ம பயம், ஏதோ ஒரு விஷயம் வந்ததுன்னா நமக்கு அந்த பயம் பயம்னு இல்லைன்னா இன்னைக்கு நம்ம யாரும் ஒழுக்கமா இருக்க மாட்டோம். அந்த அந்த ஒழுக்கம் இருக்கும், பயம் பயமும் ஒரு இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்ம மனித நம்ம ஃபாலோ பண்றோம். அது இது கனவுகளை கனெக்ட் பண்ணியும் நமக்கு நிறைய மெசேஜஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த மெசேஜஸ நம்ம வந்து நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போயிடலாம். அவ்வளவுதான். மற்றபடி தேவையில்லாத விஷயங்களை போட்டு உள்ள குழப்ப வேண்டான்றதுதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அதுதான். வேற ஏதாச்சும் கன்க்ளூஷன் டைத்துல பேசலாம்னா பேசுங்க. ஒரு என்ன ஒரு 2-3 மினிட்ஸ் பேசலாம் நம்ம சார். நான் செய்கிறேன் சார், ஏதாச்சும் கேட்கலாம் சொல்லுங்க சார். வினைத்தன் சார் ஒண்ணு இல்ல, என்னுடைய சொல்லுங்க திரு வினைத்தன் பேச. இல்ல 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 இல்ல, நான் இதை பார்த்தேன். இதுக்கே ஓனிரோலாஜி அப்படிங்கிறான், கனவு இதுகளை பத்தி பேசுறது ஓடியூரோலாஜி அப்படிங்கிறான். நிறைய நமக்கு நீங்க சொன்னது மாதிரி இன்றைக்கு நேரத்துக்கு இல்ல, இந்த கனவுகளை பத்தி பல சொல்லி வச்சிருக்காங்க. பஞ்ச வரப்போகுது அப்படிங்கிறத 7 குதிரை வந்துச்சாக்கோ அதை சேர்த்து வச்சுக்கணும், அதுக்கப்புறம் சேர்த்து வச்சாங்க அது இந்த இன்சூரன்ஸுக்கே அதை சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்றது. அப்புறம் நிறைய இது போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டு. அப்புறம் திருசடை ராமாயணத்துல கனவு காண்றா, கனவு காண்டா அந்த உனக்கு எல்லாம் தீருன்னு சொல்றா. அப்ப சீதை சொல்றா மறுபடி தூங்கு, மறுபடி அவ எந்திரிச்சுட்டா, மறுபடி தூங்கி அந்த கனவை எனக்கு பார்த்து நல்லதா சொல்லுன்னு சொல்றா. அந்த மாதிரி
கனவுகள் சில பேருக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிறத, ஒரு டிப்ரஸ்டு சிச்சுவேஷன்ல நம்பிக்கை அளிக்கிறதாவும் சில சமயங்கள்ல இருந்திருக்கலாம், நிறைய இருக்கு. சார் ஞானசேகர் சார் சொல்லு. இல்லையா அதிகமா இல்ல, எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் இந்த கனவுகள் வந்து அதிகம் வந்து பேசப்படுறது கிராமப்புறங்கள்ல தான் இருக்கு. ஏன்னா கிராமப்புறங்கள்ல வந்து ஒருத்தர் கூட ஒருத்தருக்கு வந்து இந்த ஈடுபாடும் கலந்து பேசுறது நிறைய. அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய நேரமும் நிறைய இருந்தது கிராமங்கள்ல, நான் பார்த்துருக்கேன். எல்லாரும் சொல்லும் போது அது பெரிய எக்ஸ்பிரசிவா சொல்லுவாங்க, இப்படி கொஞ்சம் இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்ற மாதிரி சின்ன வயசுல நான் கேட்டிருக்கேன் அதை நான். அப்போ வந்து காரணம் என்னன்னா, அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் கனவு வரும்ன்றது என்னுடைய எண்ணம். நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க அது ஒரு இடமா தனக்கு ஒரு எண்ணத்தை ஒரு இடத்த நம்ம மனசுல வந்து அது ஆக்கிரமிக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனாவே ஆட்டோமேட்டிக்கா யாரும் கேர் பண்ணலனாவே அது குறைஞ்சிரும்ன்றது தான் என்னுடைய எண்ணம். அது காரணம் ஆல்சோ இப்ப கூட இன்னொன்று கூட சொல்லணும்னா, என்னுடைய கருத்துப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தன்னிலை அறிதல், இந்த தன்னிலை அறிதல்ன்றது தான் வந்து இந்த செல்ஃப் அனாலிசிஸ் சொல்றேன் இல்லைங்களா. அது வந்து நைட்ல வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பத்தி அன்னைக்கு நினைவுகளை அசை போட்டு பாக்குறது, அதை பத்தி எடை போட்டு பாக்குறது. அப்ப என்ன வந்து அந்த நினைவுகளை அன்னைக்கோட முடிஞ்சு போகுது, நல்ல இடத்து மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம் மைண்டு. அப்படி ஒரு இது வளர்த்துக்கணும். அது மட்டும் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு தலைவர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய பெரியவர்களோட கடமை. அந்த அந்த வகையில வந்து பாசிட்டிவான தலைவரை வந்து மனசுல நினைச்சிட்டோம்னா அதிகமா மனசு வந்து அலைப்பாயாது. மனசு அலைப்பாயறது கூட ஒரு அதனுடைய எக்ஸ்டென்ஷனா நைட்ல போகுதுன்னு தான் என்னுடைய எண்ணம். அண்ட் ஆல்சோ புட் பாசிட்டிவ் தாட்ஸ் இன் த மைண்ட். நிறைய கதைகள்லாம் வந்து சொல்லும் போது அதெல்லாம் வரும்போது மனசுல போய் படிச்சிருச்சேன குழந்தைங்களுக்கு. இப்போ நிறைய நெகட்டிவ்ஸ் தான் நம்ம வந்து இருவிட பாடினார் இல்லையா, வேப்ப மர உச்சியில் இருந்து பேயொன்னு ஆடுதல்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்கன்ற மாதிரி, அந்த மாதிரிலாம் சின்ன வயசுல போடும்போது என்னாவது அது வந்து கிரியேட்ஸ் லாட் ஆஃப் அதர் வேவ்ஸ் மாதிரி அது தொடர்பான கருத்துக்களை உருவாக்குது. நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம். அப்போ சொல்லும் போது வந்து ஒரு 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 ஃபார்மேட்டிவ் ஏஜ்ல வந்து என்னென்ன நல்ல கருத்துக்களை வந்து பெரியவங்க மனசுல விதைக்கிறாங்களோ தட் இஸ் கேரிட் ஃபார்வர்ட் அப்படின்றது தான் என்னுடைய அனுபவமா இருக்கு. நான் அப்படிதான் மற்றவங்க கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பேசும்போது அவங்க குழந்தை வளர்க்கும் போது இதெல்லாம் சொல்லுங்க அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இட் இஸ் அவர் டியூட்டி டு புட் த ரைட் திங்ஸ் இன் த மைண்ட் ஆஃப் த பீப்புள். ஆக்சுவலி ஒரு டென்டேட்டிவாவோ அவங்கள நம்பிக்கையை குறைக்கிற மாதிரி நம்பிக்கைன்னா கான்ஃபிடன்ஸ், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் கான்ஃபிடன்ஸ் குறைக்கிற மாதிரியும் இல்லாம ஒரு பாசிட்டிவாவே தாட்ஸ் போட்டுட்டு. இப்ப நான் வந்து இப்ப சொன்ன கருத்து பல பேரும் சொல்லியிருப்பேன், பிகாஸ் I did it in my, because I have been CEO for 5 companies. I worked in all the various regions, Calcutta, Pune, Delhi, Chennai, all of them. Even my employees could have, positive thinking, how you can shape up yourself, how you can structure yourself to achieve a better thing. And that's all very good. யார்கிட்ட நிறைய சொல்லலை, உங்ககிட்ட இங்கே சொல்ற போது எனக்கு அந்த யவனராணியில இளஞ்செழியன் கேரக்டரினுடைய ஹீரோ படிச்சீங்களா தெரியல, அதாவது படிச்சிருப்பீங்களா சாலின் சாண்டிலுடைய கதை யவனராணி படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. அது ஸ்கூல் படிக்கிற காலத்துல எங்க அப்பா பைன் பண்ணி வச்சிருந்தார், அது 7 முறை படிச்சிட்டாரு நான். ஸோ இஸ் ஆல்வேஸ் பி வின்னர். ஸோ நேவிகேட் அண்ட் எனி அட்வர்ஸ் சிச்சுவேஷனையும் வில் டர்ன் இன் டு அ பாசிட்டிவ் சிச்சுவேஷனா மாத்தின்னு போற மாதிரி ஒரு கேரக்டர் ப்ராபபிளி. அதெல்லாம் மைண்ட்ல கொஞ்சம் போய் சின்ன வயசுலேருந்தே வந்துச்சு. நல்ல நண்பர் ஒருத்தர் கிடைச்சார் பியூசி படிக்கிற காலத்துல, அவங்க அப்பா வாத்தியாராம், அவருக்கு வந்து முன் பிரதர்ஸ், அவங்க அப்பா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லி. அவர் எங்கன்னு சொல்லுவார், ஞானசேகரன் நீங்க இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. ஒரு நல்ல நண்பர்கள் அமைகிறது கூட ஒரு நல்ல இளமை காலமும் நல்ல நண்பர்கள் அமைகிறதும் பேரண்ட்ஸோட பெடிகிரி ரொம்ப முக்கியம். நம்ம மனசுல பேரண்ட்ஸ் என்ன விதைக்கிறாங்கன்றது அதான் நான் இப்போ கூட சொல்றது, என்னுடைய சில்ட்ரன் சொல்றதுன்னா கூட. ஸோ ஒரு பூமி உருண்டை வச்சுக்கிட்டா ஒரு பக்கம் லைட் அடிச்சா பாதி வந்து வெளிச்சமாகவும் பாதி பிளாக்காகவும் தெரியுது, பாதி வெளிச்சம்தான் அந்த குழந்தைக்கு தெரியும். ஒவ்வொரு இதுக்கும் பின்னாடி இருக்கிற ஷேடோ வந்து குழந்தைக்கு தெரியுது வாய்ப்பு இல்லை. அதனால ஒவ்வொருத்தரும் வந்து எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. பர்சன்டேஜ் குட் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன், அவ்வளோதான். சில பேரோட பாசிட்டிவ் நிறைய இருக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ் மட்டுமே இருக்கு, நெகட்டிவ் இல்லைன்ற யாருமே இல்லை. அதுவே நெகட்டிவ் மட்டுமே இருக்கு பாசிட்டிவ் இல்லைன்ற மாதிரி ஆளுங்க இல்லை.
அப்ப அததான் வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், they try to bring out more positive to be visible to the children. சொல்லி கொடுக்க வேண்டாம், they have to demonstrate themselves. அப்ப அதுவும் அந்த குழந்தைகளுக்கு வந்து மைண்ட்ல வந்து பதிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் தேவையில்லாம இந்த பயமோ டென்டேட்டிவ்னஸ் சொல்றதுல அந்த ஒரு 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 நிலை நிலை இல்லாத ஒரு இது. இப்ப இந்த கூட நிறைய காலேஜிலோட படிக்க பார்த்திருக்கேன், நிறைய பசங்க பயப்படுவானுங்க. இப்ப நான் வந்து ஒரு எம்இ படிக்கிற காலத்துல எங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு, என் பையன் சேர்த்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் இயர் சேர்த்திருக்கீங்க பாத்துங்க. அவனை பார்த்தா ரேங்கிங்லாம் காலேஜ்ல நான் போன உடனே எல்லாம் பயப்படுவான். ஒரு பிஜி ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா எல்லாம் பயப்படுவான். அவனை பார்த்தா அவனுக்கு என்ன பயம்னா, அவன் அவனை வந்து அவன் கிளாஸ்ல அந்த புது பசங்களே அவனை ரேங்க் பண்ற அளவுக்கு அவனுக்கு பயம். ராத்திரி என்ன பண்றான், எப்படி எல்லாம் பண்ணான்னு கேட்டா, நாலு பேர் தூங்குவானா, நாலு பேர் நாலு பக்கம் கட்டில் பிடிச்சி நேரம் தூக்கி ஹைட்டு தூக்கி ஒரு ஆள் வயிறு தூக்கி அப்படியே டமான் விட்டு ஓடி போடுறது எல்லாரும் வெளியில. சோ அது ஏன் பண்றானுங்கன்னா, இவன் ஏற்கனவே பயந்த பையன்றதுனால அதை ஒண்ணு வச்சா அவனுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான். கவுன்சில் பண்ண அந்த பசங்களை கூப்பிட்டு பண்ண இவனுக்கு பண்ண. சோ வாட் ஐம் ட்ரைங் டு சே, சின்ன வயசுல அந்த இது மைண்ட்ல போய் பதிய வச்சிடறாங்களோ, கிராமங்கள்ல தெரியாது அது வந்து தெரிஞ்சு பண்றாங்களோ தெரியாது பண்றாங்களோ, அது ஒரு பெரிய பில்டப் பண்ணுவாங்க. இப்ப ஒரு ஆள் சொல்லுவாங்க, ஆறுமுகம் ஞாலம் யாவும் இருக்கு சின்ன வயசுல அந்த கிராமத்து பாணியில பேசுவாரு, எங்கப்பா மூணு நாள் ஆள் இல்லைன்னு, நான் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு. அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, அவர் வந்து அந்த வந்து அவர் பகவான் வந்து அவர் நிலத்துல இருந்து கூப்பிட்டாரு, ஏன் வரல என்ன பாக்குறதுக்கு அப்படி சொன்னாரு. பகவான் சொன்ன உடனே நான் கிளம்பிட்டேன் மறுநாள் அப்படின்னு. உண்மையோட இருக்கலாம் அதை வந்து. அப்ப நாலு பேர் அதை கேட்கும் போது என்ன ஆகும், அவங்களுக்கு ஊக்க நம்மளை கூப்பிடுவார் பொழுது பகவான் நம்மளும் கிளம்பணுன்றோம். அந்த ஒரு மைண்ட்ல போய் விழுந்துருது இல்லையா. இப்ப நிறைய சொல்ல 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 அப்போ வந்து எல்லாரும் மைண்ட்ல ஆழ் மனசுல போய் இது விழுந்துருது. ஒரு கோவில் போடுறதுனா அடிப்படை இப்படி இருக்கணும் போல இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, கல்யாணம் நடந்தா சாவு நடக்கும், சாவு கணக்குட்டா கல்யாணம். அப்போ என்ன ஆகுது, ஆழ் மனசுல போய் அது உட்காந்துக்கும் போது என்ன ஆகுது, எப்படியாவது வெளிப்பாடா வெளியில வருது, வேற ஒண்ணு இல்லை. அதனாலதான் என்னுடைய பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்ஸ்லேட்டட் மெடிடேஷன் மாதிரி, இப்போ அது வந்து ஆழ்நிலை தியானம். இப்போ எல்லாருமே தியானம் பண்ண முடியாது, அதுக்கு முன்னாடி இண்டக்ஷன் வேணும், யாராவது ஒரு குரு பார்க்கணும் போகணும் வரணும். இந்த சொன்ன இல்லைங்களா, இந்த செல்ஃப் அனாலிசிஸ் டெய்லி அது பண்ணாவே போதும்னு தான் என்னுடைய மனசுல ஒரு ஒரு எண்ணம். ஏன்னா அந்த காலத்துல கல்லூரி படிக்கிற காலத்துல ஆழ்நிலை தியானம் எல்லாம் சாமியாருங்க பண்றதுன்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அது அந்த டைம்ல அதுக்கு போகல. அது ஆழ்நிலை தியானம் போறதுக்கு காரணம் கூட பின்னால் ஒரு காலத்துல, இது ஒரு நல்ல கருத்து, நான் இங்க பதிவு பண்றது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாருக்கும். எனக்கு வந்து லேட் 80s அண்ட் ஏர்லி 90s எனக்கு ரொம்ப வீசிங் வரும், ராத்திரியில தூக்கம் வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ நிறைய இந்த அதுவும் இந்த மாதிரி வின்டர் சமயத்தில் வந்ததுன்னா நல்ல இழுக்கும். அது போனால் எல்லா ஊர்பட்ட எல்லா டாக்டரும் நம்ம கிட்ட கினி பேக்கு மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டான். எல்லாம் நான் மருந்து கொடுத்து எவ்வளோ ஹை டோசேஜ் கொடுமோ எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து அப்புறம் எம்ஜிஆருடைய டாக்டர் பிஆர் சுப்பிரமணியன் அவர் வந்து நோ சர்ஜரி பண்ணோம், செப்டிம் டிவியேஷன் சொல்லிட்டு நாளெல்லாம் குறிச்சு பண்டாலே நர்சிங்கில் அதுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் நான் ஐ செட் நத்திங் ஐ வில் நாட் கம். அந்த அளவுக்கு இட் இஸ் வெரி ஸோ வெரி சிவியர். அப்புறம் ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து என்னுடைய ரிலேட்டிவ் வந்து ஒரு டாக்டர் கூப்பிட்ட, டாக்டர் கே ராமச்சந்திரன். அப்போ நான் வந்து போகும்போது அவருக்கு 84 அந்த வருஷம் அந்த 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 டைம்ல என்ன ஞாபகம் இருக்கு, வெப்பேரியில அந்த வெட்டினரி காலேஜ் பக்கத்தில் அவர் வந்து 15 என்ன செக் பண்ணார். அப்புறம் அந்த காலத்துலாம் நிறைய நீங்க டெஸ்ட் கொண்டாங்க போங்க அதெல்லாம் கிடையாது. அதுல இருந்த காலத்துல கூட அவர் ரொம்ப ஸ்பெஷல் சம்படி அந்த காலத்து டாக்டர் அவர். அவர் மொத்தம் பார்த்துட்டு சொல்லுங்க ஞான் சேகர் என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். என்னது இவ்வளவு தூரம் டாக்டர் அவரை பத்தி பெருசா சொன்னாங்க, நான் பார்த்துட்டு செக் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்கிறாரு. எனக்கு இல்ல சார் டாக்டர், எனக்கு வந்து வீசிங் வருது டாக்டர். ஏன் வீசிங் வருது அப்படின்னாரு. அப்போ ஈஸ்னோஃபில்ஸ் இருக்கு டாக்டர். ஈஸ்னோஃபில்னா என்ன அப்படின்னாரு. ஒரு வைவே அனாலிசிஸ் சொல்லுவோம் நம்ம மேனேஜ்மெண்ட்ல, ஈஸ்னோஃபில்ஸ்னா என்ன, ஆக்சிஜன் கண்டென்ட் டாக்டர். எங்க இருக்கு ஆக்சிஜன் கண்டென்ட், பிளட்ல இருக்கு, அந்த அந்த பர்சன்டேஜ் தான் வந்து ஈஸ்னோஃபில்ஸ் சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு ஏன் ஆக்சிஜன் பர்சன்டேஜ் குறைஞ்சது அப்படின்னாரு. தெரியலையும் டாக்டர். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டார், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னாரு. ஆமாங்க டாக்டர், ஐ வாஸ் அன் அத்லெட் அப்படின்னாரு.
உன்னை நேரம் ஓடுவீங்களா, நிறைய ரன்னிங்லாம் ஓடிட்டு இருக்கு, லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர், நிறைய திங்க் பண்ணுவீங்களோ அப்படின்னாரு. நேச்சுரலி எஜுகேஷன் கால்ஸ் ஃபார் த திங்கிங் டாக்டர், நேச்சுரலி திங்க் பண்ணி தான் ஆகணும். எஜுகேஷன் படிக்கிறது வேறங்க, நிறைய விஷயங்களை பத்தி நிறைய அனலைஸ் பண்ணுவீங்களா, நிறைய திங்க் பண்ணுவீங்களா, நாம திங்க் பண்ணுவோம். கோவப்படுவீங்களா, கோவப்பட விஷயத்துக்கு கோவப்பட தான் செய்வேன் அப்படின்னா. இட் இஸ் ஆல் த ரீசன்ஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு பிரீத் நார்மலி, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் மேன் ஹேஸ் திஸ் ப்ராப்ளம் ஆஃப்டர் அ பர்டிகுலர் ஏஜ், பிகாஸ் த பிரீத்திங் சைக்கிள் இஸ் அஃபெக்டட். அப்போ நீங்க என்ன பண்ணணும், மகரிஷி வித்யா மந்திர் அதை ஜாயின் பண்ணி மெடிடேஷன் பண்ணு, அப்புறம் யோகா ஸ்பெண்ட் பண்ணி, அப்புறம் பிகம் அ யோகா குரு நவ். ஐ அம் டாட் மோர் தென் 500 பீப்புள் யோகா. இப்போ அது பண்ண பண்ண இப்போ எனக்கு வந்து சுத்தமாகவே இந்த பிரீத்திங் ப்ராப்ளமோ வீசிங் ப்ராப்ளமோ எவ்ரி திங் வாஸ் அவுட் வித்இன் 6 மந்த்ஸ் டைம். ஸோ இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடிப்படையில் இது ஒரு காரணம். ஒன்று இந்த ஆழ்நிலை தியானம்ன்றது வந்து ஒன்று மைண்டை வந்து எம்டி பண்ணுது, தேவையில்லாத சிந்தனைகளை மைண்ட்ல இல்லாத போதே அப்போ உங்களோட தூக்கம்லாம் நல்லா அழகா இயல்பா வந்து வந்துடுது. அது ஒரு காரணம். ரெண்டாவது இந்த மூச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சி மூச்சு வந்து நார்மலா நம்ம பிரீத் பண்ணாவே வி கெட் த ஃபுல் எனர்ஜி, அண்ட் ஆல்சோ அன்வான்ட் தாட்ஸ் வில் நாட் கம் இன் டு யுவர் மைண்ட் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அனுபவ படிப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நான். அது வந்து எனக்கு வந்து ஒரு எயில்மெண்ட் வந்ததுனால அதை கிளியர் பண்ண போகும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நான். Now, I'm telling everybody to do the pranayama exercise every day. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒரு 5 நிலை இருக்குது, ஒரு 5 எக்ஸசைஸ் இருக்கு, அது எல்லாரும் பண்ண சொல்றேன். இன்னைக்கு கூட ஒரு டாக்டர் வந்து நம்ம பார்க்க வர்றாரு. அவர் வந்து 82 இயர்ஸ், அவர் வந்து டென்டிஸ்ட் டாக்டர், இஸ் மை குட் ஃப்ரெண்ட். அவர் வந்தாருன்னா பீச்சுக்கு ஒரு காலையில் போய் வாக்கிங் போயிட்டு வந்து பீச்லயே அந்த காந்தி சிலை பின்னாடி உட்காந்து பிரணாயம எக்ஸசைஸ் பண்ணிட்டு வருவார். ஏன்னா அவருக்கு வந்து He wants a fresh energy. வீட்டுல அடைஞ்சு கிடக்குறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாம் கூட இந்த மாதிரி இந்த பிரணாயம எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, மெடிடேஷன் பண்றீங்களோ இல்லையோ அது வந்து தனி கதை. ஏன்னா வீட்டுல உட்காந்து அந்த மாதிரி தனியா தியானம் பண்றதுன்றதுலாம் நிறைய பேருக்கு பாசிபிள். அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். லேடிஸ்க்கெல்லாம் ஃபேமிலி இருந்துட்டு மெடிடேஷன் உட்காந்து பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் இந்த பிரணாயமும் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணலாம், அவங்க வந்து இது வந்து நீங்க வந்து இது ஒரு வெப்பனா எடுத்துக்கிட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நீங்க இந்த பிரணாயம பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வீட்டுல எல்லாரும் உட்காந்து பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்கலாம் செய்யலாம், குழந்தைங்கலாம் கத்துக்கிறது வாய்ப்பா இருக்கும். இந்த கருத்தை நம்ம ப்ரொபகேட் பண்ணணும். எந்த அளவுக்கு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த மூச்சு பயிற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு மைண்ட் வந்து வளப்படும், உடல் வளப்படும். ஆக்சிஜன் வந்து இந்த பிளட் வந்து கேரிஸ் த ஆக்சிஜன் த்ரூஅவுட் த பாடி. இதுல ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இந்த லங்ஸ் விரிவடைஞ்சு சுருங்கும் பொழுது ஆக்சிஜன் இஸ் டேக்கன் த்ரூஅவுட் த பாடி. அப்போ எப்போ வந்து உங்க லங்ஸ் சுருங்க ஆரம்பிக்குதோ நீங்க சரியா பிரீத் பண்ணாம, அப்போ அதோட கெப்பாசிட்டி குறைஞ்சு போகுது. இந்த கீழே இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் கீழே செட்டில் ஆயிடுது. அப்போ லங்ஸ் கெப்பாசிட்டி குறைய அந்த ஆக்சிஜன் போறதும் குறைஞ்சு போகுது. Oxygen, all parts of the body is not getting the regular required oxygen, that particular part develops a problem. இது வந்து fundamental. அது வந்து நிறைய பேர் நம்ம தெரியப்படுத்தது இல்லை. அதனால அந்த மூச்சு பயிற்சின்றது ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி திங்கர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன், ஈவன் ஆர்டினரியா இருக்கிறவங்க கூட எல்லாருக்குமே மூச்சு பயிற்சி. எனக்கு நல்லா தான் மூச்சு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு 10-15 நிமிஷம் அந்த டெய்லி அதை பண்ணும்போது என்ன ஆகுது, யுவர் bringing the you are reminding the lung your its power. In later the lungs will take its own course. அது கொஞ்சம் நல்லா இருக்குன்றது ஒரு கருத்து. அது இங்க இது ரிலேட்டடா வரதுனால ஐ தாட் ஐ ஷட் ரெக்கார்ட் இட் ஹியர். Thank you. நன்றி. நன்றி சார், நன்றி. ஒரு நீண்ட உரையாற்றினதுக்கு, உங்களோட அனுபவங்களை யோகா மெடிடேஷன் எல்லாம் சொன்னதுக்கு.
நாம ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஆக்சுவலா பல பேர் யோகாவை பத்தி இங்க இருக்காங்க, யோகாவில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு யோகா பத்தி ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி பிளான் பண்றேன் நான். அதுக்கு அப்போ உங்களையும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சண்டே இன்சிடென்ட்லி இந்த நவம்பர்ல காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி சொல்றோம் இல்லையா, அஸ் எ ஓல்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் தேர், அப்போ அந்த டீன் வந்து இன்வைட் பண்ணாரு என்ன, சார் நீங்க வந்து ஃப்ரெஷ் பேட்ச் அவரோட 800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குதுங்களா, ஃப்ரெஷ் பேட்ச் ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஒரு யோகா இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க அப்படின்னாரு. அண்ட் ஐ செட் யோகா ஃபுல்லா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் ஒண்ணு, அதுக்கு டைம் அதிகமா எடுக்கும், அட்லீஸ்ட் ஐ ரெஸ்ட்ரிக்ட் டு த பிரீத்திங் எக்ஸசைஸ் பிராணாமா எக்ஸசைஸ் மட்டும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் த கிளாஸ் ஃபார் 1 hour கிளாஸ் அண்ட் ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் தேர் பிளஸ் தி டீச்சிங் மெம்பர்ஸ் அண்ட் ஆல் தட். ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் டே, அட்லீஸ்ட் மெசேஜ் குட் ரீச் சம்படி. அதில் ஒரு 10% அதில் பண்ண ஆரம்பிச்சா கூட ஐ திங்க் இட்ஸ் ஒர்த் இட் அப்படின்ற மாதிரி. ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த சண்டே வந்து நம்ம ஆக்சுவலா ஒரு ஈவினிங் வந்து இதே டைம்ல வந்து இந்த செஷன் ஒரு மெடிடேஷன் செஷன் வைக்கலாம் பிளான் இருக்கு. இட் இஸ் அ கைடட் மெடிடேஷன் நம்ம நீங்க வாங்க நம்ம கலந்துக்குங்க, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சண்டே ஈவினிங் பாக்குறேங்க. நிறைய இன்விடேஷன் இருக்கு அன்னைக்கு சண்டே பாக்குறேன், எப்படி பார்த்துட்டு கண்டிப்பா ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன். மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில நாம இந்த கனவுகள் பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா சந்திப்போம் பேசுவோம். பத்மா மேடம் உங்கள் நேரத்துக்கும், வினிதீர்த்தன் சார் ஃபேஸ்புக் வழியாக பல நண்பர்கள் வந்து பார்த்துருந்தாங்க அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி இந்த தருணத்துல இந்த நிகழ்ச்சியை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். முடிச்சு நன்றி. தேங்க்யூ.